க்ரூட் ஆயில பாத்திரலாம். அதுக்கப்புறம் ஒன்னா போலாம். சோ க்ரூட் ஆயில நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி வியாபாரம் பண்ணலாம் கொடுத்துருக்கேன்னு பாக்குறேன். 2985 ஷார்ட் போலாம், 3025 மேல லாங் போலாம் அப்படி பிளான் பண்ணிருக்கோம். சோ க்ரூட் ஆயில இப்ப பாத்திரலாம். சோ க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம எங்க சொன்னமோ அங்கதான் சப்போர்ட். இது காலையில கொடுத்துட்டு இருந்தோம் இல்ல, காலையில கொடுத்துட்டோம். இப்போ எங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 2987 அதான் வந்து லோ. இப்போ நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் எல்லையை தான் அது ஒட்டி நிக்குது. இந்த சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கான ஒரு முயற்சியில அது ஈடுபடவும் செய்யுது. இதுல எவ்வளவு தூரம் வெற்றி அடையும் அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். இதனுடைய எல்லைகளை நம்ம இப்போ வரையறுக்கலாம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிக் பிக்சர் டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது ஏறக்குறைய இந்த ஒரு பெரிய இறக்கத்திற்கு திரும்பி ஒரு ரிலீஃப் ரேலி நடந்தது பார்த்தோம். இந்த ரிலீஃப் ரேலியில முடிஞ்சு அதன் பிறகு ஒரு பக்கவாட்டு நகர்வு. இந்த பக்கவாட்டு நகர்வு தான் நான் தொடர்ந்து கோடு போட்டு காமிச்சிட்டே இருந்தேன். 3100 மேல 3180 இந்த ரெண்டு எல்லையும் உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ட்ரா டெக்கீஸ்லயும் சரி எக்ட்ரா வின்னர் வாட்ஸ்அப்ல குரூப்லயும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். சோ இந்த எல்லை உடைக்கப்படும் போது வலிமை இறங்கலாம் சொன்னா நீங்க அதையும் உபயோகம் பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்கலாம். 100 புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கம். சோ இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்துருக்கு. இன்னும் வீக்னஸ் தான் இருக்குது. சோ ஓவரால் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இருக்குதுதான் இந்த எல்லை தான் அதனுடைய அடுத்த சப்போர்ட் 2960 அப்படின்றது. அப்போ இந்த எல்லையிலிருந்து அது ரீபவுண்ட் ஆகலாம். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இறக்கத்திற்கான ஒரு ஏற்றம் காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்றோம். அது நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் நினைவருக்கும் நினைக்கிறோம் உங்களுக்கு. சோ இப்ப இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அது நிகழுமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க வேண்டும். சரி, ஓவராலா ட்ரெண்ட் வைஸ் நம்ம டவுன் தான். இந்த லெவல் வரைக்கும் 2960 2950 வச்சுக்கோங்க. அது உடைக்கப்படாத உடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த இறக்கம் கடைசிமான அளவு வரலாம். இப்போதைக்கு 2950 சப்போர்ட். சோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றது இந்த 100 புள்ளி இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா குரூடை பொறுத்த வரைக்கும் இது குரூட் மினி சப்போர்ட்டா இது இருக்கலாம் அப்படி பார்த்தா 2950 ரெசிஸ்டன்ஸா இது இருக்கலாம், 3050 இருக்கலாம். ஓகே, இந்த 100 புள்ளிகளுக்கு இடையே ஒரு நகர்வு அதுன்றதான் இப்போ முக்கியமான இல்லை. 3050 இங்க இப்போ இந்த சிக்கலான ஒரு சூழல் அது இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து பிக் பிக்சர். இதே இன்ட்ராடே போய் பார்க்கலாம். இன்ட்ராடே அப்படின்னு சொல்லும்போது நான் இதை முதல்ல 60 மினிட்ஸ் தான் மாத்துறேன், அப்புறம் தொடர்ந்து பிரிக்கலாம். 60 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் டவுன். டாப் 1, டாப் 2, டாப் 3 ஆர் லோ டாப், ட்ரெண்ட் இஸ் டவுன். இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதுல ஒரு புல் பேக் ரேலி வருமா அப்படின்னு பார்க்கணும். சோ புல் பேக் ரேலி வருமா, ஏற்கனவே நான் சொன்ன 2985 கொடுத்துருக்கேன். மேலேயும் நான் எல்லை கொடுத்துருக்கேன். என்ன எல்லை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3225 கொடுத்த. ஒருவேளை இன்னைக்கு இதை பாக்குறவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறதா இருந்தா இங்கே கூட என்டர் பண்ணிடலாம், 3005. ஓகே, சோ இப்போதைக்கு குரூடை பொறுத்த வரைக்கும் நான் குரூட் மினியில போட்டுட்டு இருக்கிறேன். சோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2985 இன்னும் இருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமான எல்லையாக எது இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மேல போகும்போது இந்த இடத்துல நான் சொன்னேன் 3010 அப்படின்றத கூட நம்ம வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஆனா 3040-50 தாண்டாதான் பெரிய ஏற்றம் வரும். இப்போதைக்கு ஒரு சின்னதா நான் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன் சார். 3010 மேல பை பண்ணலாம், 3005 கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏறிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணலாம். எப்ப ரிவர்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்ஐ 3060 தாண்டிச்சு அப்படின்னா then that could be a reversal. Okay, so crude பொறுத்த வரைக்கும் anything above இந்த எல்லை போட்டிருக்கு பாருங்க 3060. ஓகே, 3060 may turn bullish. Okay, so இதை நம்ம பார்க்கணும். இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சோ குரூட் உங்களுக்கு தெளிவா இருக்கா, குரூட் கிளியரா? அடுத்தது நான் காப்பர் போயிடுறேன். ஓகே, விஜய் மேடம் கிளியர் அப்படின்னு போட்டாங்க. சோ எல்லாருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ண முடியுது நானும் நம்புறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
இப்ப நான் இங்க கொடுத்திருக்கிற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு பாத்தீங்கன்னாக்கா 3025-2985 அப்படி சொல்லுவோம், 40 புள்ளி அப்படின்னா மினியில பண்ணுங்க. ஒரு லாட்டுக்கு 400 ரூபாய் நஷ்டத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். வேணா ரெண்டு லாட் எடுக்கலாம், மூணு லாட் எடுக்கலாம், அவங்க ரிஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு சின்ன லாட் எடுத்து வியாபாரம் பண்றதுக்கு பயிற்சி எடுக்கலாம்.